ஹாஸ்டல் லைஃப்ல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் வந்து உப்மா. அதை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? நான் ஹாஸ்டல் தான்ல நிறையா இருக்குது, உப்மா இருக்குது, அது இப்போ சொல்லக்கூடாது, நம்ம படித்த ஸ்கூலே இப்போ பண்ணுற மாதிரி ஆயிரும். உப்மா நான் சாப்பிட்ருக்கோம் ஹாஸ்டலில், இட்லி இதெல்லாம் பயங்கர, அதுவும் கொடைக்கானலில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க, அது அந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் இருக்கும். பட் எங்கள் இதில் ரொம்ப மோசமாலாம் இருக்காது எங்கள் ஸ்கூலில், அது கரெக்டாக, அது கான்வென்ட் ஸ்கூல்னால அது கரெக்டாக வந்தது. சுப்பிரமணியத்தில் பார்த்தீங்கன்னா கண்கள் ரெண்டாவில் வந்து ஜெய் இப்படி தலையாட்டுவார், அது நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது என்னோட ஆட்டிடியூட், அது நான் சொல்லும்போது அதை அப்சர்வ் பண்ணி அவர் பண்ணிட்டார். நான் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது அதே மாதிரி எனக்கு வருது, டேரக்டர் கூப்பிட்டு சொல்லார் சார் நீங்கள் ஜெய் மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஜெய் மாதிரி நாங்கள் பண்ணேன் அப்படின்னா இது நான் பண்ணதே அவர் பார்த்து எடுத்துக்கிட்டார்னோ. ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்து எடுத்து தான் இப்போ வரைக்கும் அதை இன்னும் கேட்டுட்ருக்கேங்க. நான் அவரை தான் கூப்பிட்டு வரணும், நீ சிரிப்பு இவரது முகம் என்னோடது அப்படின்னு சொல்லணும், அப்படி தான் இருக்கும்.